students, today 8th standard maths chapter 3 exercise 3.8 fill in the blanks. First point parunga, x axis and y axis intersect at x axis um y axis. Idu x axis nu vechukengala, idu x axis, idu y axis, rendume intersect pandra point enna na origin. Appa first ku na answer origin. Appa origin valiya da adu intersect agudhu. Next and the coordinates of the point in the third quadrant are always, coordinate of the point is in the third quadrant. Third quadrant paarkumbodhu first quadrant la rendume plus ah irukum, second quadrant la minus plus ah irukum, third quadrant la rendume minus ah irukum, fourth quadrant la plus minus irukum. Appo second quadrant third quadrant la enna ketirukanga, third quadrant of the point always eppadi irukum, negative ah irukum. ஓகேங்களா, ஜீரோ கமா மைனஸ் ஃபைவ். இப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் ரெண்டு இருந்துச்சுன்னா எப்படி அது எந்த இடத்துல லை ஆகும், பாசிட்டிவ் நெகட்டிவ். அப்போ நம்மளுக்கு ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் லை ஆகும். அப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட் எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் குவாடினேட் இஸ் ஆல்வேஸ் டேஷ் ஆன் த ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அப்போ ஜீரோ ஆன் த ஒய் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் டேஷ் குவாடினேட் ஆர் த சேம் ஃபார் லைன் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். எந்த குவாடினேட் வந்து சேமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பேரலல் டு ஒய் ஆக்சஸாக இருக்கும் அந்த லைனு. இந்த தேர்ட் கொஷின் பாருங்கள், இங்கே என்னென்னா ஜீரோ கமா மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் லைஸ் ஆன் த டேஷ் ஆக்சஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆக்சஸில் வந்து லை ஆகும், அதாவது எக்ஸ் வந்து எப்பவுமே ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒய் ஆக்சஸில் தான் லை ஆகும். அப்போ இங்கே ஒய் ஆக்சஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா, அதை நான் குவாட்ரண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிட்டேன், ஒய் ஆக்சஸ். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேஷ் குவாட்ரண்ட் ஆர் த சேம் ஃபார் இயர் லைன் பேரலல் டு ஒய் ஆக்சஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் குவாடினேட் ஆக்சஸ்க்கு வந்து சேமாக இருந்துச்சுன்னா தான் அது பேரலல் டு ஒய் ஆக்சஸாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் டூ பாருங்கள், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸு. இங்கே ட்ரூ ஆர் ஃபால்ஸு, இங்கே வந்து மைனஸ் டென் கமா டுவெண்ட்டி லைஸ் அந்த செகண்ட் குவாட்ரண்ட் சொல்லிக்கிறாங்க. செகண்ட் குவாட்ரண்ட்ல எப்பவுமே நெகட்டிவும் பாசிட்டிவும் தானே இருக்கும், அப்போ இது வந்து ட்ரூ தான். நெக்ஸ்ட்டு மைனஸ் நைன் கமா ஜீரோ லைஸ் அந்த ஒய் ஆக்சிஸு. ஆமாம், நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ ஜீரோ ஆச்சுன்னா லைஸ் இந்த எக்ஸ் ஆக்சிஸு. இதே வந்து நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா லைஸ் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் தான். ஓகேங்களா, எக்ஸோட வேல்யூ ஜீரோவாக இருந்துச்சுன்னா லைஸ் இந்த ஒய் ஆக்சிஸ், ஒய்யோட வேல்யூ ஜீரோ வந்துச்சுன்னா லைஸ் இந்த எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ட்ரூ தான். நெக்ஸ்ட்டு வந்து த குவாடினேட்ஸ் ஆஃப் த ஆரிஜின் ஆர் ஒன் கமா ஒன் ராங்கு. ஏன்னா ஆரிஜினாலே ஜீரோ கம்மா ஜீரோன்னு வரும், அப்போ இது வந்து என்னது ஃபால்ஸு. சரிங்களா, அதாவது ராங்குன்னு சொல்லியிருக்கேன், என்னது ஃபால்ஸு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஷின் பாருங்கள், ஃபைண்ட் த குவாட்ரன்ஸ் வித்தவுட் பிளாட்டிங் த பாயிண்ட்ஸ் அந்த கிராஃப் ஷீட்டு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வித்தவுட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் பிளாட் பண்ண தேவையில்லை, ஆனால் அது எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகும் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க கிராஃப் ஷீட்டில். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்னால் நம்மளுக்கு என்ன வரும், ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு, நெக்ஸ்ட் ரெண்டுமே பாசிட்டிவ் இருந்துச்சுனாலும் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு, இன்னைக்கு ரெண்டுமே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னது தேர்ட் குவாட்ரண்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஆன்சராக எழுதணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் லையாகா அப்படின்னு குவாட்ரண்ட்டை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும், பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபோர்த்து பாயிண்ட் ஃபோர்த்து கொஷின் பாருங்கள், பிளாட் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் இந்த கிராஃப் ஷீட்டு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கிராஃப் ஷீட்டில் பிளாட் பண்ணணும். நீங்கள் இந்த இதை ஹோம்ஒர்க்காக போட்டு காமிக்கணும். சரிங்களா, ஹோம்ஒர்க்காக போட்டு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள், யூஸ் த கிராஃப் த டிட்டர்மைன் டு டிட்டர்மைன் த குவாடினேட்ஸ் வேர் ஈச் ஃபிகர் இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்டார் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, ஸ்டார் இங்கே ஸ்டார் வந்து இங்கே லொக்கேட் ஆகிருக்கு. அப்போது எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து த்ரீயும் ஒய் ஆக்சஸ்லேருந்து டூ, அப்போ நம்மளுக்கு த்ரீ கமா டூ. அப்போ எந்த பாயிண்டில் லொக்கேட் ஆகிருக்கு, த்ரீ கமா டூன்ற பாயிண்டில் தான் ஸ்டார் லொக்கேட் ஆகிருக்கு. அதே மாதிரி பேர்டு, பேர்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இங்கே பேர்டு. அப்போ பேர்டு வந்து ஜீரோ கமா மைனஸ் டூ, அப்போ ஜீரோ கமா மைனஸ் டூ. ஓகேங்களா, ஏன்னா எக்ஸ் ஆக்சஸில் வந்து ஜீரோ வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு மைனஸ் டூ கமா ஜீரோ, சாரி மைனஸ் டூ கமா ஜீரோ. அதே மாதிரி நம்மளுக்கு ரெட் சர்க்கிள் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இதை பாருங்கள் மைனஸ் டூ கமா மைனஸ் டூ. அப்போ மைனஸ் டூ கமா மைனஸ் டூவில் வந்து ரெட் சர்க்கிள் லொக்கேட் ஆகிருக்கு. அந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த பாயிண்ட்ஸ், மெடிக்கல் லொக்கேட் எங்கே இருக்குது, ஸ்பைடர் ஹவுஸ் ஃப்ளை எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹோம்ஒர்க்காக கிராஃப் ஷீட்டில் நோட்டில் போட்டு ரஃப் ஒர்க் கிளாஸ் ஆஃப் நோட்டில் போட்டு
சென்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா டவுட் இருந்தால் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. எல்லா சம்ஸையும் ஹோம்ஒர்க்கில் போடுங்க. தேங்க்யூ.